நீங்களுமே இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல திமுக ஆதரவானவர் தான் என்பதுதான் எங்கள் வருத்தமே. குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் கிராமப்புற மாணவர்களுக்குன்னு 25% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதை கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சா இல்லையா? அந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்னர் அவகாசம் எடுத்துக்கொள்கிறாரே தவிர, நீங்க முற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 10% ரிசர்வேஷனுக்கு இருந்து சம்பந்தம் இல்லைங்க. எனக்கு தெரியாது சார், யார்கிட்ட கேட்பாருன்னு தெரியாது. உங்கள்கிட்ட கூட கேட்கலாம் சார், ஒரு ஆளுநர் கருத்து வந்து ஒரு நெறியாளர்கிட்ட கூட ஒரு டிவி இது என்ன சார் வாதம் கூட கேட்கலாம், இது எப்படி சார் என்னன்னு கூட கேட்கலாம். ஒரு ஆளுநர் எனக்கு 3 வாரம் கால அவகாசம் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும் போது இவ்வளவு குதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். இல்ல நான் சொன்ன புள்ளி வரவும் நீங்க சொன்ன புள்ளி வரவும் வேறுபடுது சார், நான் கிளாரிஃபை பண்ணி தான் சொல்லணும். நானே நீங்க ஏதோ ஆர்டிஎல் வாங்கினேன் வாசிக்கிறீங்க, நான் ஹிந்து பத்திரிகையில வந்திருக்குன்னு வாசிக்கிறேன். என்ன நீங்க இப்ப இந்த விவாதம் முடியறதுக்குள்ள அதிமுக பிஜேபிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துலாம் நினைக்கிறீங்களா? கவர்னர் என்பவர் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் வந்து கவர்னர். அதனால நாம கவர்னரை விமர்சனம் செய்கிறோம் என்றாலே தமிழ்நாடு மாநில அரசாங்கம் தான், அது மாநில அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறோம்னு அர்த்தம். கவர்னர் தனது உரையில சட்டமன்றத்தில் பேசுறப்போ மை கவர்மெண்ட் என்று தான் சொல்லுவார். அது அதிமுக அரசாங்கம் வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாரு, திமுக அரசாங்கம் வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாரு. தமிழ்நாட்டுல ஒரு அங்குல நிலம் வாங்கினா கூட தமிழ்நாடு அரசாங்கம் கவர்னர் பேர்ல தான் அந்த நிலம் வாங்குவாங்க. அதனால நீங்க நம்ம கவர்னரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் பிரித்து பார்த்து ஏதோ இவர் மத்திய அரசாங்கத்துக்காக வேலை செய்யறவர் அப்படிலாம் இல்ல. கவர்னர் அவர் சுயமாக பல விஷயங்களை முடிவு செய்கிறார். அதற்கு முன்னால நான் கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இந்த கேள்விக்கு கண்ணதாசன் பதில் தெரியாட்டி செந்திலுமே பதில் சொல்லலாம், ஏன்னா நீங்களுமே இந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல திமுக ஆதரவானவர் தான் என்பதுதான் எங்கள் வருத்தமே. குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்கு, அதனால நீங்கள் கூட பதில் சொல்லலாம். எப்படின்னா இந்த நீட் தேர்வுக்கு முன்னால ஏதோ அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் பெரிய அளவுல மருத்துவக் கல்லூரி இடம் பிடித்து கொண்டிருந்தது போலவும், அதுக்கு மாறாக இப்போது நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை என்பது போலவும் இந்த விவாதத்துல ஒரு தோற்றம் அளிக்குது, ஒரு மாய தோற்றம். நான் உங்களுக்கு ஒரு புள்ளிவரத்தோட சொல்ல முடியுங்க, நீட் அமலாவதற்கு முன்னால தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலத்தினுடைய மருத்துவ சேர்க்கையை பற்றி விரிவாக ஹிந்து பத்திரிகையில கட்டுரை வந்திருக்கு, கோலப்பன் என்பவர் எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையுடைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன, 0.7% தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில 10 ஆண்டுகளில் இடம்பெற்றவர்கள் 0.7% தான். அதிலும் கூட நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் பள்ளி, ஒரு 7 தனியார் பள்ளி மாணவர்கள் தான் 50% மருத்துவக் கல்லூரி இடங்களை பெற்றிருந்தார்கள் என்பதும் அதுல புள்ளிவரப்பாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டு எழுதிய ஆண்டிலேயே 0.7% 2% ஆயிருக்கு. நான் முடிச்சிடறேன், நான் ஒரு நிமிஷம் நீங்க நேரம் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா பல குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேல இருக்கிறதுனால நான் அதை தெளிவுபடுத்தி ஆகணும். நீங்க ஜெயலலிதா அம்மையார் கிராமப்புற மாணவர்களுக்குன்னு 25% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதை கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சா இல்லையா? நீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்பட்டதா இல்லையா? கிராமப்புற மாணவர்களுக்கென்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டம், எல்லாரும் வரவேற்றோம். ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க கான்ஸ்டிடியூஷனா அதை ஸ்க்ரூட்டினி பண்றப்போ அதுல ஏதோ சட்ட ரீதியான பொருத்தம் இல்லை என்று சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க, நாமும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ கூட கவர்னர் அவர்கள் முழுவதுமாக இது நடைபெற வேண்டும் என்ற அக்கறையில் தான், இது நீதிமன்றத்திலும் நிற்க வேண்டும் என்பதனால்தான் இந்த அவகாசத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார், பல்வேறு சட்ட நிபுணருடன் சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்போதே பல குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க செப்டம்பர் 13 நீட் தேர்வு நடத்துறீங்க, நீட் தேர்வு நோட்டிபிகேஷன் வரும்போது இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் இல்லை, அதற்கு அப்புறமா நீங்க தீர்மானம் போட்டு அடங்குறது செல்லாதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பெற்றோர்கள் அணிவகுப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களும் கவர்னருக்கு மனு எழுதுறாங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது என்றெல்லாம் கூட மனு அனுப்புறாங்க. அதனால இது வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்துவிடக் கூடாது,
அந்த மாணவர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்னர் அவகாசம் எடுத்துக்கொள்கிறாரே தவிர நீங்க முற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 10% ரிசர்வேஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அது நம்ம சிபிஎம் அண்ணன் கனகராஜ் உட்பட ஆதரிச்ச சட்டம் 10%. அது பிஜேபி மாத்திரை கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? பாராளுமன்றத்துல கனகராஜ் சார்ந்த கட்சி அதை ஆதரித்ததா இல்லையா? அதைத்தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சேர்த்து கேள்வியை நான் முன் வச்சிடறேன். பொதுவாக ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது வர்ணத்தை வந்து ஒரு வாளியில் சுமந்து கொண்டு வருவதும் நெறியாளர்களுக்கு வர்ணம் பூசுவதுங்கிறது வாடிக்கையான ஒன்றாக தான் இருக்கிறது. பரவாயில்ல, கடந்த காலங்களில் பாஜக ஆதரவாளர்களாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட்டோம். இப்போ திமுக ஆதரவாளர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் நான் நேர விரயம் செய்ய வரல. ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி வைக்கின்ற பொழுதுலாம் நெறியாளர்களை வந்து எதிர்கட்சிக்கான ஒரு வர்ணத்தை பூசுறது வாடிக்கை. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க யூ ஆர் இன் ரைட் பாயிண்ட், என்ன சொன்னீங்கன்னா அதற்கு முன்பு அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் சென்றார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரம் உள்ளபடியே நீங்கள் சொன்ன புள்ளி விவரத்தில் எந்த மாற்றுக்கருத்தும் ஏற்புடையது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்பு போன தனியார் பள்ளியிலிருந்து போன மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு இந்த இடத்துல பிரிச்சுருக்கீங்க. அங்கே என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ் ஸ்டேட் போர்டு சிலபஸ்னு வாங்க. இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா, நீட்டில் பெருவாரியாக சிபிஎஸ்இ சிலபஸ் மாணவர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது, மாநில மொழி பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கின்ற மாணவர்களுக்கான அந்த புள்ளிவரத்தை நான் என் கையில் இருக்குது, டேபிள் இருக்குது. அப்படி எடுத்தீங்கன்னா சிபிஎஸ்இயில் படித்த மாணவர்கள் தான் மிக அதிக வாரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ மாநில மொழியில் படித்த, மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது தான் தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை உள்காடுக்கான இடம் ஸ்பேஸ் அங்கே தான் வருது. அது மாநில பாடத்திட்டத்திற்கான முன்னுரிமையாகத்தான் நீங்கள் எடுத்துக்கணும் திரு சிவனாசன். ஒன்று, இன்னொன்று, இப்போ 10 விழுக்காடு அப்படிங்கிறத சட்டமாக்கிட்டீங்க நீங்கள் முற்பட்ட வகுப்பினருக்கான, அதை சட்டமாக போட்ட பிறகு கோர்ட்டில் அது சேலஞ்ச் பண்ண முடியுதா? முடியலை. இப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, மருத்துவ மேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக நீங்கள் வந்து சட்டம் போடுங்க மத்திய அரசுன்னு. நீங்கள் இதுவரைக்கும் சட்டம் போடல. இந்த 7.5 விழுக்காட்டையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆளுநர் யாருக்கு தான் அனுப்ப போகிறாரு? ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பணும். குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலோடு அதை வந்து ஏற்றுக்கொள்வார் அல்லது நிராகரிப்பார்? அங்கே மத்திய அரசினுடைய பங்கே இல்லைன்னு சொல்கிற வாதம் எப்படி ஏற்புடைய வாதம்? அதான் குடியரசுத் தலைவர் என்னவெல்லாம் கிளாரிபிகேஷன் இல்லைங்க, நான் மறுக்கல. இப்ப கவர்னர் நிராகரிச்சிட்டாரா? இல்ல, நீங்க மத்திய அரசு, இல்ல மத்திய அரசு தான் ஆளுநருக்கு தொடர்பே இல்லைன்னு சொன்னீங்க. மத்திய அரசுக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தமே இல்ல. ஆளுநர் மாநில அரசு சொன்னா அப்படியே முடிவெடுத்தலாங்கிற டோன்ல நீங்க சொன்னீங்க. இல்லைங்க, நான் இங்க சொன்னேன் மத்திய அரசு. நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி போட்டு நீங்க அப்படிதான் சொன்னீங்க. மத்திய அரசாங்கத்தால நியமிக்கப்படுவது ஆளுநர் சொன்னேன், உள்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்படுவார் தான் ஆளுநர். ஆமாம் சொன்னேன் சார், நான் சொன்னேன் மத்திய அரசு நியமிக்கிறது மத்திய அரசின் பார்வையாளராகத்தான் அவருக்கு இருக்கிறாரு. ஆனால் கான்ஸ்டிடியூஷனலி இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அது அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மாநில அரசாங்கம் பிரச்சனை இல்லையா? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? 7.5 விழுக்காடுக்கு நான் ஒப்புதல் தருகிறேன் ஆளுநர் சொல்லிட்டாரு. குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்க வேண்டாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் மத்திய அரசினுடைய கருத்தை எல்லாம் கேட்கவே வேண்டாம். அப்படியே ஆளுநர் ஓகே சொல்லிட முடியுங்கிறீங்களா? இல்ல, ஆளுநர் ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. எல்லா சட்டத்தையும் என்ன, எல்லா சட்டங்களுக்கும் என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தான் ஆளுநர் எதுக்கு பின்பற்றுவாரு? கால அவகாசம் தானே. ரொம்ப தெளிவா ஒரு அரசாங்கம் தடை பண்ணாங்க. ஆளுநர் குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்காம ஆளுநரே ஓகே பண்ண முடியுமான்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது சார், யார்கிட்ட கேட்பாருன்னு தெரியாது. உங்கள்கிட்ட கூட கேட்கலாம் சார். ஒரு ஆளுநர் கருத்து வந்து ஒரு நெறியாளர்கிட்ட கூட, ஒரு சார் இது என்ன சார் வாதம் கூட கேட்கலாம். இது எப்படி சார் என்னன்னு கூட கேட்கலாம். யாருடைய அட்வொகேட் ஜெனரல் கருத்து கேட்கணும்? அட்வொகேட் ஜெனரல் மட்டும்தான் கருத்து கேட்கணும். இதுவரையும் கேட்கவே இல்லை சார். அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல் கேட்க முடியும், அட்வொகேட் ஜெனரல் தான் கேட்க முடியும். இன்னும் கூடுதல் விவரங்கள் வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்கலாம். மத்திய அரசு தடையாக இல்லை அப்படிங்கறது அல்டிமேட்லி என்ன, 3 வாரம் காலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளை மாணவர்களை பற்றி இங்க பாருங்க கண்ணதாசன், நீங்க பேசுறப்ப நான் குறிக்கிடல, நான் பேசுறப்ப நீ குறிக்கிடாங்க. இத்தனை ஆண்டுகளாக 7.5% அரசு பள்ளி மாணவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத திமுக, ஒரு ஆளுநர் எனக்கு 3 வாரம் கால அவகாசம் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லும் போது இவ்வளவு குதிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். நீங்க கோரிக்கையா வச்சீங்களா? இது அதிமுக இனிஷியேட்டிவ், பாஜக இந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறதா தமிழக பாஜக?
சீனிவாசன் அவர்கள் ஒரு வாதம் வச்சார். நீங்க அரசு பள்ளி மாணவர்களுடைய டேட்டா ஏதாவது இருக்குதா, இதற்கு முன்பு நிறைய பேர் சேர்ந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறீங்களேன்னு கேட்டிருந்தீங்க திரு சீனிவாசன் சார். ஏன்னா பல ஆதாரங்களோடு பேசிய பல விஷயத்தையே வந்து இல்லை இல்லை ஆதாரங்கள் இல்லை என்று சிலர் வாதிடுகின்ற போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆதாரத்தோடய பேசலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பேசுகிறேன். 2015 முதல் 2018 வரை இது ஆர்டிஐயில் வாங்கின தகவல் திரு சீனிவாசன் சார், 1205 பேர் தமிழகத்தில், 2015-16 ஆண்டுகளில் 1047, நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 2017-2018 ஆண்டுகளில் வெறும் 158 பேர் தான் உள்ளே போயிருக்கிறாங்க. இது ஆர்டிஐயில் பெறப்பட்ட தகவல் திரு சீனிவாசன் சார். இப்போ ஏன் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அப்போ நீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் போனாங்களான்னா போயிருக்கிறாங்கிறது தான் டேட்டா. இல்லைங்க, நானுமே நீங்கள் எந்த டேட்டா எடுத்து பேசுறீங்களோ நானுமே அந்த டேட்டாவில் தான் வந்து வந்த அட்டவணையை எடுத்து தான் நானும் பேசுகிறேன். நீங்கள் வந்து நம்பரில் சொல்கிறீங்க, நான் 0.7% சொல்கிறேன். மொத்தமாக 10 ஆண்டுகள் சராசரியில் 29,000 பேர் மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் 260-270 என்று சொல்லி அதை 0.7% ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு. சார் வேற பத்திரிகை இல்ல, நான் தான் சொல்ற 1205 எங்க இருக்கு, 1047 இருக்கு, வெறும் 158 பேர். வெறும் 158 பேர் சார், நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வெறும் 158 பேர். அதற்கு முந்தைய ஆண்டு 1047, அதற்கு முந்தைய ஆண்டு 1205 பேர். நீங்க நீங்க நீட் அறிமுக இப்போ வெறும் 1200னா கூட அது ரொம்ப குறைவு தாங்க, மொத்த இடங்கள் பல மடங்கு அதிகம். இப்ப நீங்க 11 புதிய மருத்துவக் கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் அதிகம் நான் 158 1200 நீட் தேர்வு வந்து ஒதுக்க மாட்டீங்க. 7.5% அரசு பள்ளி இல்ல, நான் சொன்ன புள்ளி வரும் நீங்க சொன்ன புள்ளி வரும் வேறுபடுது சார். நான் கிளாரிஃபை பண்ணி தான் சொல்லணும் நானே. நீங்க ஏதோ ஆர்டிஐல வாங்கினு உன்ன வாசிக்கிறீங்க, நான் ஹிந்து பத்திரிகையில வந்திருக்குன்னு உன்ன வாசிக்கிறேன். எது சரி என்பதை விட இன்னொரு நாள் விவாதம் வைக்கிறேன். ஆர்டிஐல வாங்கினு வாசிக்கிறேன் தெரியல சார். ஆர்டிஐல கோலப்பன் 2017 காப்பி சார். சார் இருவருமே வந்து சரியான உரையாடல் நிகழ்த்துறோம் மகிழ்ச்சி தான், ஆனா அவநம்பிக்கையோடு அணுகாதீங்க. இதுல வேற நீங்க எனக்கு ஒரு முத்திரை வேற குத்துனீங்க இந்த புள்ளி வரத்தை சொல்லி திமுகன்னு, அதனால சொல்றேன். அதற்கு முன்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க நான் காட்டுறேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. இல்லைங்க, நானுமே ஆதாரத்தை வச்சுதான் பேசுறேன். கையில வச்சிருக்கல, நீங்க கையில வச்சுக்கிட்டு பேசுறீங்க அவ்வளவுதான். அதனால அதை வேணா நம்ம இன்னொரு நாள் விரிவா கூட பேசலாம் கூட உங்களுக்கு. சரி, ஓகே ஓகே, நன்றி, நல்லது நல்லது நல்லது. இஷ்யூ இல்லைங்க. சரி, என்னுடைய இஷ்யூ என்னன்னா, என்னுடைய கரெக்ட் ஆஃப் தி மேட்டர் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கரெக்ட் ஆஃப் தி மேட்டர் என்னன்னா, நீட் தேர்வுக்கு முன்னும் கூட அரசு பள்ளி மாணவர்கள் பெரிய எண்ணிக்கையில மருத்துவக் கல்லூரி சேர்க்கையில் இல்லை. அது மாத்திரம் இல்லை, நான் அந்த கட்டுரையில் என்ன விரிவாக எழுதப்பட்டிருக்குன்னா, மொத்த மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் 50% மாணவர் சேர்க்கை 7-7 தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் சேர்ந்து வந்திருக்கிறாங்கன்னு எழுதியிருக்காங்க சார். அது ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. எந்த பள்ளிகள் சொல்ல விரும்புவோம், குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருக்கிற பள்ளி. இதற்கெல்லாம் நீட் தேர்வு ஒரு மாற்றா வந்திருக்கிறது இல்ல. என்ன செய்து இருக்குது தெரியும் சார், இது 7 பள்ளிகள், அது ஒரு 2 பயிற்சி நிறுவனங்கள் அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட பயிற்சி மையங்கள்ல மட்டும் படிச்சவங்க எத்தனை பேருக்கு டேட்டாவும் இருக்குது. இதாவது 7 பள்ளிக்கூடம், அது 2 பயிற்சி மையங்கள்ல இருந்து வந்தவங்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்குது. செந்தில், இப்ப என்ன நீங்க இப்ப இந்த விவாதம் முடியறதுக்குள்ள அண்ணா திமுக பிஜேபிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துலாம் நினைக்கிறீங்களா? உங்க எல்லாரும் பயப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவ்வளவுதான். சார், நாங்க 7.5 அரசு பள்ளி கவர்னரை போய் சந்தித்தது தமிழக அரசாங்கம், அமைச்சர்கள் போயிருக்கிறார். அதிமுக கட்சியாக அவர்கள் சென்றிருந்தால் பிஜேபியும் கட்சியாக கூட கூட சென்றிருக்கலாம், அல்லது அதிமுக கூட பிஜேபி கட்சியை அழைத்து சென்றிருக்கோம். போய் சந்தித்தது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மரியாதைக்குரிய அமைச்சர்கள் போய் பேசியிருக்கிறாங்க. அதனால அதை முழுக்க நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதுல அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டை நானும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். கனகராஜ் ஒரு குற்றச்சாட்டு வச்சார், பிஜேபி மண்டல் கமிஷனை ஆதரித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்க மண்டல் கமிஷனை சிபிஎம் எப்போ ஆதரிச்சதுன்னு கனகராஜ்கிட்ட கேளுங்க. ஆரம்ப காலங்களில் 1950களிலேயே கம்யூனல் ஜிஓ வரக்கூடிய காலங்களிலேயே தொழிலாளர் வர்க்கத்தை
ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு என்ற பெயரில் பிரித்து விட கூடாதுன்னு தீர்மானம் போட்டவங்க தான் கம்யூனிஸ்டுகள். ஏங்க நீங்க கம்யூனிஸ்டுகள் எப்ப இடஒதுக்கீட்டை ஆதரிச்சு என்ன முனைப்பு எடுத்தீங்க இந்திய அரசியல்ல? தமிழக அரசியல்ல கம்யூனிஸ்டுகள் கோலோச்சிய காலம் இருந்ததே 60களில் தானே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 67 50களில் எல்லாம் கம்யூனிஸ்ட் கோலோச்சின காலங்களில் நீங்க இடஒதுக்கீட்டுக்கு என்ன முன்னெடுப்பு செஞ்சீங்க? இன்றைக்கும் கூட உங்க பொலிட் பீரோல சமூக நீதி எப்படி நீங்க காப்பாத்துறீங்க? எத்தனை தலித்து உங்க பொலிட் பீரோல இருக்காங்க? எத்தனை பெண்கள் உங்க பொலிட் பீரோல இருக்காங்க? அதனால நீங்க ஏதோ சமூக நீதிக்கு அவதாரம் எடுத்த கட்சி கம்யூனிஸ்ட் மாதிரியும் நாங்க ஏதோ செய்யாத மாதிரி பேசக்கூடாது சார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் சமூக நீதியை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். இன்னைக்கு மிக அதிகமாக எண்ணிக்கையில பெண்கள், ஷெட்யூல் காஸ்ட் மக்கள், ஷெட்யூல் டிரைப் மக்கள் எல்லாம் அதிகமா இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு எங்க கட்சியில நிர்வாகத்திலேயே 33% இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு கூட மாவட்ட மண்டல அளவுக்கு கூட பெண் நிர்வாகிகள் அதிக எண்ணிக்கையில வச்சிருக்கிறோம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்க கட்சியில பெண்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்க? அதனால நீங்க ஏதோ போற போக்குல பேசிவிட்டு போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூக நீதி என்று வந்தால் நாங்கள் எந்த கட்சிக்கும் பின்தங்கியவர்கள் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், சமூக நீதியை நாங்கள் சுமூக நீதியுடன் நிறைவேற்ற விரும்புவோம். இரண்டு சமுதாயங்களுக்கு இடையே ஒரு யுத்தத்தை உருவாக்குவதை விட நல்லிணக்கத்தின் மூலமாக சமூக நீதி கொண்டு வருகிற நம்பிக்கை உள்ள சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து எங்கள் நிலைப்பாட்டில் ஐயம் வேண்டாம் அப்படிங்கறத உங்கள் மீதான விமர்சனத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறார். எத்தனை பொலிபீரோட எத்தனை தலித்துகள் இருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தோடு சேர்த்து எங்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டாம், நாங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறோம் என்றார்.